வெல்கம் டு தாமோதரன் சமையல். இன்னைக்கு ஓமப்பொடி எப்படி செய்யலாம் பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் 2 கப் கடலை மாவு, அரிசி மாவு 1/2 கப் வறுத்தது, வெண்ணெய் 1/2 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் 1/4 ஸ்பூன், மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன், தேவையான அளவு உப்பு. ஓமம் வறுத்து எடுத்து வச்சுருக்கேன். தேவையான அளவு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் கடைசியில். இப்போ ஒன்று ஒன்றா சேர்த்து கலந்து எடுத்துக்கிடலாம். 2 கப் கடலை மாவு எடுத்திருக்கேன். அதாவது நம்ம எந்த கப்பில் எடுக்கிறோமோ அதே அளவு தான் அரிசி மாவும் எடுக்கணும். அந்த கப்பில் தான் 1/2 கப் அரிசி மாவு வறுத்து எடுத்துக்கிடலாம். அது வந்து நல்ல பொறு பொறுன்னு இருக்கும். இப்போ வந்து வெண்ணெய் வந்து 1/2 ஸ்பூன் போதும். அதிகமாக போட்டுட்டா கூட உதிர்ந்துடும், அதனால் 1/2 ஸ்பூன் போதும். தேவையான அளவு மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள் வந்து கலருக்காக தான், அதனால் 1/4 டீஸ்பூன் போதும். தேவையான அளவு உப்பு. இப்போது எல்லாமே சேர்த்து கலந்து எடுத்துக்கிட்டு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பனஞ்சு எடுத்துக்கிடலாம். ஓமோ தண்ணி வந்து ஓமோ வந்து நான் வறுத்து திரித்து அதில் தண்ணி ஊற்றி வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன். ஏன்னா ஓமோ அப்படி சேர்க்கக்கூடாது, ஏன்னா ஓமோ பொடி அச்சில் வந்து சிக்கிக்கும், அதனால் ஓமோ பொடி விழாது. இப்படி சேர்த்தோம்னா ஈஸியாக இருக்கும் நம்மளுக்கு. இப்போ வந்து சப்பாத்தி மாவு பதத்தை விட கொஞ்சம் லூஸாக இருக்கணும், அப்போ தான் வந்து ஓமா பொடி சுற்றுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக வரும். தண்ணி வந்து மொத்தமாக ஊற்றிடாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து பனைஞ்சோம்னா ஈஸியாக இருக்கும். இது வந்து பண்டிகை நாள்லலாம் பசங்களுக்கு செஞ்சு கொடுத்தோம்னா ஈஸியாக இருக்கும். ஏன்னா மிக்சரில் வந்து கடலெல்லாம் இருக்கிறதுனால பசங்க வந்து எடுத்து வச்சுருவாங்க. இது வந்து கடலெல்லாம் இல்லாமல் இருக்கும், அதனால் பசங்க சாப்பிட்றதுக்கும் இஷ்டப்பட்டு சாப்பிடுவாங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிடலாம். இப்போ தேவையான எண்ணெய் ஊற்றிக்கிறேன். இப்போ இந்த வெண்ணெய் வந்து சைட்லலாம் ராவிக்கிறேன், அப்போதான் இதை வந்து ஒட்டாமல் இருக்கும். இது வந்து ஓமப்படையாச்சு. இது சீக்கிரமாக குயிக்காக வேலை முடியும், பசங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். பண்டிகை நாள்லாம் இதை செஞ்சு கொடுங்க பசங்களுக்கு. இப்போது நல்லா சூடாயிருச்சு. இது வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம், அப்போ தான் ஓம முடி வந்து கருவம் இருக்கும். நான் 2 டைமாக போட போகிறேன். இது வந்து அச்சு பெருசாக இருக்குது குழாயி. இப்போ பபுள்ஸ்லாம் அடங்கிருச்சு, இப்போ எடுத்துடலாம். சூப்பராக ரெடியாக இருக்குது. நான் வந்து இது குழல் பெருசாக இருக்கிறதுனால 2 டைமாக சுற்றுறேன். சின்ன குழல் இருந்தால் ஒரே டைமில் சுற்றிடலாம். இந்த பபுள்ஸ் வந்து நல்லா அடங்குனது திருப்பி போடுங்க. அப்படி திருப்பி போடலன்னு திருப்பி போடும்போது பபுள்ஸ் சுருங்கிச்சுன்னா அப்படி உடஞ்சிரும், குழஞ்ச மாதிரி இருக்கும், அப்படி உடஞ்சிரும். நல்லா பபுள்ஸ் நின்னதுக்கப்புறமா திருப்பி போடுங்க, அப்போ தான் நல்லா அழகாக விடும் இந்த மாதிரி. இப்போ ரெடி ஆகிடுச்சு, எடுத்துடலாம். கடைசியில் இப்படி கருவேப்பிலை போட்டு எடுத்துருவாங்க. இப்போ நம்மளோட ஓமப்பொடி ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.